வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் ஒரு கடந்த ஒரு ஒரு இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி அப்போ என்கிட்ட ஒரு ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க கோவையில் ராமநாதபுரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இருந்து அவங்க ரெகுலராக என்கிட்ட பார்ப்பாங்க ஸோ அந்த அம்மா இருக்கிற அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது திருப்பூர் ஸோ அவங்க பூர்வீகமே கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தான் ஸோ அவங்க திருப்பூரில் அவங்க ஃபேமிலி இருக்குது அவங்க வீடு அம்மா வீடுங்க இருக்கனால அடிக்கடி வருவாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸெலாம் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னுடைய இதே அலுவலகத்துக்கு வந்து உட்காந்து ஜாதகம் கொடுக்குறாங்க ஆனோடனே ஆமாம் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளமா அப்படின்னு உடனே ஆமாங்கய்யா ஹார்ட்டில் ப்ராப்ளம் சரி கோயம்புத்தூரில் இங்கே குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா சனி தான் குப்புசாமி குப்புசாமிநாயுடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா அப்படின்னு கரெக்டுங்கய்யா குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு சரி இப்போ அவருக்கு ஏதாவது ஹார்ட்டில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்களா ஆமாம்ங்கய்யா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்னாங்க கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா என்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படுமா என்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படுமா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா ஒன்றும் பதட்டப்படாதீங்க ஸோ நீங்கள் நான் அவர் எங்கே அட்மிட் ஆகிறாரோ அங்கே தான் கரெக்டாக வந்து அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ அந்த புதன் சனிங்கிறது குப்புசாமி நாயுடு அது நாலாம் இடத்துல இருக்குது புதன்கிறது வாழ்வு சனிங்கிறது அழுக்கு ஸோ சனி தான் குப்புசாமி நாயுடு ஸோ வாழ்வில் அங்கே சனிங்கிறது ஒரு விஷயத்த வெட்டுறது சர்ஜரி பண்ணுறது ஸோ குப்புசாமி நாடு ஹாஸ்பிட்டலாம் நீங்கள் கரெக்டாக வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க ஸோ அங்கே சர்ஜரி உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப ஆன நிறைய டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்லேயும் எனக்கு சில எல்லாம் அங்கே இருக்காங்க ஸோ தைரியமாக போங்க ஒன்றும் வராது இல்லைங்கய்யா அதுக்கு முன்னாடி ஏதாவது கோயிலுக்கு போகணுமா அம்மா டாக்டர் நல்லா பண்ணிருவாங்க அவருக்கு ஒன்றும் வராது ஏதாவது கோயிலுக்கு போகுமா மாங்கல்ய பிரச்சனை எனக்கு அப்படிங்கிறாங்க சரி இவ்வளோ தானே பிரச்சனை இவ்வளோ தானே உங்களுக்கு பிரச்சனை உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு பரிகாரம் இருக்குது திருப்பூர்ல திருப்பூர்லேயும் உங்களுக்கு பரிகாரம் இருக்குது திருப்பூரில் என்ன பரிகாரம் திருப்பூருக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஊரில் மாதவி வன ஈஸ்வரர் இந்த அம்மா பேரே மாதவி அந்த அம்மா பேரே மாதவி கோயில் எப்படி வருது பாருங்க மாதவி வன ஈஸ்வரர் அந்த கோயிலில் போய் மாதவிக்கு மாங்கல்ய பிச்சை கிடைத்த இடம் அது அந்த அம்மா வெறும் மாதவி தான் ஸோ நீங்கள் அந்த கோயிலில் போய் எதாவது பூஜை பண்ணணுமா பூஜையெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அவரை போய் தரிசனம் பண்ணுங்க அவர்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சுக்கோங்க மாங்கல்யம் அவர் நல்லபடியாக உங்கள் கணவர் குணமாயி வந்த பெண்பு வந்த பின்பா வந்த பின்பு சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஏதாவது ஒரு அர்ச்சனை அபிஷேகம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க வேண்டிட்டு வாங்க நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் ஐயா வேறு ஏதாவது பூஜை அங்கே போய் காலை வச்சு வேண்டிட்டு வாங்க நடக்கும் ஸோ என்னுடைய முறை சற்றே வித்தியாசமானது ஸோ இவங்க பேரும் மாதவி கோயில் பேர் மாதவி வன ஈஸ்வரர் மாதவிக்கு மாங்கல்ய பிச்சை கிடைத்த ஸ்தலம் அது ஸோ அங்கே போங்க திருமுருகன் பூண்டி பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி போய் செஞ்சு அவருக்கு நல்ல முறையில் சர்ஜரி நடந்து இன்னைக்கு நல்லா இருக்கார் ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்